Bitte um das Fanfare, like, subscribe. Hi guys, welcome to our channel. Today, we will Sri Lanka la Nooriyan solla or hill station irukku so and hill station la ulla or farm pathi paaka porom farm la fall pannai pathi nama paaka porom ipo first vandu Nooriyan pathi na sollirren Nooriyan da enna na Sri Lanka la ulla or famous ana hill station nama oorla Moonar Kodaikanal Ooty la irukla andha mari or place so andha edathila vandu climate epovum super ah irukum like asal Moonar mari irukum okay va idhu difference ah irukadhu Nooriyan hills la irundhu மலை இறங்கணும்னா ஸோ நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது லைக் வந்து டீ எஸ்டேட்ஸு ஃபார்ம்ஸ் அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது நான் அந்த மாதிரி இதை பற்றி தான் இப்போ நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஆம்பவெல்லாங்கிற ஒரு ஃபார்ம் தான் ஸோ இந்த ஃபார்மில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் த மில்க் ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் பொருட்கள் எல்லாமே பண்ணுறாங்க லைக் ஸோ இப்போ எங்கே போகிறோம்னா அந்த பால் எப்படி வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பால் எடுக்கிறது தான் அவசியம் பார்க்குறேன் ஸோ எல்லாமே சிஸ்டமேட்டிக் முறையில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எதுவுமே மேனுவல் இல்லை ஸோ இங்கே மாடும் பெரிய பண்ணு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாமே அதனால தான் ரெண்டு பிள்ளைங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஆம்பவெல்லா ஃபார்ம் பற்றி நம்ம சொல்லணும் இது ஒரு நியூசிலாண்டு பேஸ்மெண்ட் இருக்கிற ஃபார்மு இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லா விதமான காய்கறிகளும் வந்து பண்ணுறாங்க ஸோ பிசிக் என்னென்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் ஒரு கல்டிவேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்கவே ரொம்ப அதாவது நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபாரின் அந்த நியூசிலாண்டு சொல்கிற லெவல் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாமே கிளியராக அவங்க அழகாக கல்டிவேட் பண்ணி ப்ளஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம அங்கே போய் பார்த்தா மாதிரி தெரியும் ஏதாவது ஒரு செக்ஷன் ஃபுல்லாக மாடு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஆடு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இது வெஜிடபிள்ஸ் இது பண்ணுறது ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ரேபிட்ஸு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக மில்க்கு அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் சீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து ஆடு மாடு முயல் ப்ளஸ் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான இடமா இருக்குது ரொம்ப அமைதியான இடம் நல்லா பெரிய இடமா இருக்குது கிளைமேட் வந்து அப்படி இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பனி வர்றது அப்படியே நமக்கு தெரியும் வெயில் இருக்குது பனி இருக்குது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் அஞ்சு இடம் பாகுபலி படம் யாரையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாகுபலி படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய மாடு வரும் அந்த மாதிரி மாடு நான் பார்த்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே பார்த்திங்கன்னா ஒரு 5.10 ஹைட்டு எனக்கு மேலே இது இந்த மாதிரி எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ என் பிள்ளை நிற்கிறான் என் பிள்ளைய பார்க்கல மாடு நிற்குது என் பிள்ளை அந்த கால் ஹைட் கூட வரல பார்த்து மாடு 1% ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீஸ் ஃபேக்ட்ரி ஸோ நாங்கள் சீஸ் ஃபேக்ட்ரி பார்க்க போனோம் சில அவங்க என்னென்னா உள்ளே போகும்போதே ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுட்டு அந்த கண்ணாடி வழி தான் பார்க்க வச்சாங்க ஸோ பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் என்னென்னா அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சம்திங் அது மிக்ஸ் பண்ணி அந்த மிஷினரியில் போட்டு இது பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோ தான் இது ஸோ அவ்வளோதான் சுற்றி வந்து இந்த ஆடு மாடு எல்லாமே வந்து ரொம்ப இயற்கையான முறையில் ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்குது